வீடு எல்லோருக்குமான பெருங்கனவு என்றாவது ஒரு நாள் மஞ்சள் வெயில் மாலைப் பொழுதில் வீட்டின் கூடத்தில் அமர்ந்து ஜன்னலில் வைக்கப்பட்டிருக்கும் செடியின் நிழல் தரையில் படர்ந்து இருப்பதை குடும்பத்துடன் ரசிக்க மாட்டோமா என்பதற்காகத்தான் மூச்சழைக்கும் இவ்வளவு ஓட்டமும் சரி விஷயத்துக்கு வருவோம் கடந்த வாரம் சூரியனின் மஞ்சள் கதிர்கள் இலைகளுடன் ரகசியம் பேசும் ஒரு மாலைப்பொழுதில் பழைய மகாபலிபுரம் சாலையில் இருக்கும் பயனூருக்கு சென்றோம் சாலையின் ஒரு பக்கத்தில் கடல் பேரிரைச்சலுடன் நிலத்தை கழுவிக் கொண்டிருக்க இன்னொரு பக்கத்தில் மேய்ச்சல் நிலம் பல ஏக்கர் கணக்கில் பறந்து விரிந்து கால்நடையின் பசியை போக்கிக் கொண்டிருக்கிறது எங்கள் பயணத்தின் நோக்கம் அந்த சாலையில் கருங்குழி பள்ளம் என்ற இடத்தின் அருகே இருக்கும் சசிகலா இளவரசி விவேக் மற்றும் சுதாகரனுக்கு சொந்தமான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் சசிகலாவின் இடத்திற்குள் ஒரு பயணம் கருங்குழி அருகே இருக்கும் ஒரு கிராமத்திற்கு சென்று அதன் பின்வழியாக புதர்கள் நிறைந்திருக்கும் ஒரு முல்லை நிலத்திற்குள் புகுந்து அங்கே மறைவாக ஒரு இடத்தில் எங்கள் வண்டியை நிறுத்திவிட்டு மன்னார்குடி குடும்பத்திற்கு சொந்தமான அந்த இடத்திற்குள் நுழைந்தோம் ஏறத்தாழ இருநூறு அடி தூரத்தில் மக்களை நில ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து காக்க வேண்டிய காவலர்கள் மெல்ல அவர்கள் கண்ணில் படாமல் ஒரு இடத்தில் பதுங்கி அந்த இடத்தை எங்கள் கைபேசியில் பதிவு செய்யத் தொடங்கினோம் நீரோடை மெய்ச்சல் நிலம் என இன்னும் சங்ககால இலக்கியத்தில் வரும் முல்லை நிலத்தின் வர்ணனை அங்கே விரிந்து கிடந்தது ரியல் எஸ்டேட் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் சென்னைக்கு மிக அருகில் ஐங்குறு நூற்று முல்லை நிலம் எங்கள் அவசரம் எல்லாம் சூரியனுக்கு தெரியவில்லை ஓய்வெடுக்க அவசரமாக மறையத் தொடங்கியது இருள் தன் கருமையை மெல்ல வெளியின் மீது பூசத் தொடங்கியது இப்போது நாங்கள் இருப்பது ஒரு மெய்ச்சல் நிலம் இதுவும் மன்னார்குடி குடும்பத்துக்கு சொந்தமானதுதான் இதனை கடந்து கொஞ்சம் உள்ளே புகுந்தால் அந்த சொகுசு மாளிகை அருகே சென்றுவிடலாம் ஆனால் அது அவ்வளவு எளிமையானது இல்லை என்பதற்கு அதற்கு போடப்பட்டிருக்கும் பாதுகாப்பிலிருந்து தெரியத் தொடங்கியது அருகே இருக்கும் இரண்டு மாடி கட்டடம் ஒரு கண்காணிப்பு கோபுரம் போல் செயல்படுகிறது நாங்கள் ஒரு மரத்தின் மீது ஏறி நின்று பார்த்தது வரை அந்த பங்களா அதை சுற்றி உள்ள நூறு ஏக்கர் மாய கோட்டைக்குள்ளே ஏறத்தாழ நூறு மின் விளக்குகள் சாலை வசதிகள் என அந்த ஊரின் அருகே இருக்கும் எளிய மனிதர்களின் வீட்டிற்கு சற்றும் பொருத்தமில்லாமல் சாமானியர்களின் உலகத்திடம் இருந்து தன்னை துண்டித்து கொண்டு வேறொரு உலகமாக இயங்கிக் கொண்டிருந்தது நாங்கள் இருந்த மேய்ச்சல் நிலத்தின் அருகே ஒரு ஓடை இந்த வறட்சியிலும் மெல்ல சலசலத்து ஓட அங்கு நீர் பருகிய எகினம் என்னும் முல்லை நிலத்து பறவை மெல்ல உயரே பறந்து அந்த கட்டடத்திற்கு மேல் சென்று மறைந்தது ஆனால் அந்த மாளிகை மற்றும் இடத்தின் பின்னப்பட்டிருக்கும் சந்தேகம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது அறத்தை புதைத்து நடப்பட்ட சவுக்கு இவ்வளவுதானா நாங்கள் கூட என்னமோ ஏதோ என்று நினைத்துவிட்டோம் அவர்களுக்குத்தான் பல இடங்களில் சொத்து இருக்கிறதே ஆம் இருக்கிறது அதையெல்லாம் எப்படி வாங்கினார்கள் என்று தெரியாது ஆனால் இந்த இடம் அதில் இருக்கும் ஒரு சொகுசு வீடு எல்லாம் இசையமைப்பாளர் கங்கை அமரனை மிரட்டி வாங்கியது இது குறித்து அறப்போர் இயக்கம் ஒரு வீடியோவையும் வெளியிட்டு இருக்கிறது அந்த சொத்தை வாங்கியபோது சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர் இல்லை அவர் கட்சியை கைப்பற்றி ஆட்சியை கைப்பற்ற காய் நகர்த்துவார் என்று அப்போது யாரும் நினைக்கவில்லை அப்போது அவர் ஜெயலலிதாவின் உடன்பெறவா சகோதரி மட்டும்தான் இப்போது அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது குறிப்பாக ஜெயலலிதாவால் விரட்டப்பட்டவர்கள் எல்லாம் எங்கும் நிறைந்து இருக்கிறார்கள் நீங்கள் என்றாவது பழைய மகாபலிபுரம் சாலையில் செல்லும் போது நெய்தல் முல்லை நிலத்தை மட்டும் பார்த்து செல்லாதீர்கள் இந்த கட்டடத்தை அதற்கு அளிக்கப்பட்டிருக்கும் காவலையும் பாருங்கள் இதுவெல்லாம் எப்படி வந்தது என்று உங்களுக்குள்ளே கேள்வி கேளுங்கள் அந்த கேள்வியில்தான் எல்லாம் இருக்கிறது தமிழகத்துக்கான வெளிச்சமும் இல்லை இதற்கு முன்னால் இருந்தவர்களும் இதைத்தானே செய்தார்கள் என்று இதை சாதாரணமாக எடுத்துக் கொள்வோமாயின் நம் பிள்ளைகளை சகதியில்தான் விட்டு செல்வோம் மீண்டும் நினைவூட்டுகிறேன் இந்த கருங்குழி பள்ளம் நிலத்தை மிரட்டி வாங்கியபோது சசிகலாவிடம் நேரடியாக எந்த அதிகாரமும் இல்லை ஹம் சொல்ல மறந்துவிட்டேன் நாம் கடிதப்பட்டு உழைத்து சம்பாதித்துக் கட்டிய நானூறு அடி சதுர வீட்டில் நூறு ஏக்கர் நிலத்தில் பறந்து விரிந்திருக்கும் இந்த சொகுசு மாளிகையில் தூங்குவதை விட நிம்மதியாக தூங்க முடியும்